ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ரித்தன்யா க்ரியேட்டிவ் ட்ரீம். இன்றைக்கி வந்து நம்ம பேப்பர் டால் ஹவுஸ் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ பார்த்துட்டு போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்டே அட் ஹோம். எல்லோரும் வீட்லேயே இருங்க, தயவு செஞ்சு வெளியே போகாதீங்க. அப்படி இம்பார்ட்டண்ட்டாக வெளியே போகிறதா இருந்தாலும் மாஸ்க் போட்டு போங்க. அண்ட் தென் உங்கள் கையை வந்து சானிடைஸ் பண்ணிக்கோங்க. வெளியே போனதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்த கடைசி நீங்கள் போட்டிருக்க மாஸ்க்கை வந்து நீட்டாக டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அண்ட் தென் உங்கள் கையை வந்து நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒன்ஸ் பாத் பண்ணிக்கோங்க, பெட்டராக இருக்கும். தயவு செஞ்சு நான் சொன்னதெல்லாம் செய்யுங்க, வீட்லேயே இருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம பேப்பர் டாலோட ஹவுஸ். இதுதான் ஃப்ரண்ட் வியூ. இப்போ வந்து டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சைடில் ரெண்டு பட்டர்ஃப்ளை ட்ரா பண்ணால் நல்லாயிருக்குமே ட்ரா பண்ணேன். அண்ட் தென் மேலே ரெண்டு விண்டோஸ். இந்த வீடு பேர் கியூட் ஜெஸி ஹோம். அண்ட் தென் இதுதான் நம்மளோட ஜெஸி. இப்போ வாங்க நம்ம ஜெஸியோட வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லா வீட்லேயும் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிறது வந்து ஹால். அதே மாதிரி ஜெஸியோட வீட்லேயே ஃப்ரெண்டில் ஹால் தான் இருக்குது. பாவோ ஜெஸிக்கு வேக்குது, அதுங்காட்டி ஃபேன் போட்டு விட்டுடலாம். அண்ட் தென் போர் அடிக்குதாமல் நம்ம டிவியை ஆன் பண்ணி விட்டுடலாம். அப்படியே டிவி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஜெஸி புக் ரீட் பண்ணட்டும். அதுங்காட்டி நான் புக்கை ஓப்பன் பண்ணி ஜெஸிக்கிட்ட தந்துடுறேன். அண்ட் தென் இதுதான் வந்து ஃப்ளவர் பாட். அண்ட் தென் இது வந்து மேட். இப்போ வந்து ஜெஸிக்கு போர் அடிச்சு வச்சாமா, அதுங்காட்டி நம்ம எடுத்த புக்கை அங்கேயே வச்சிடலாம். ஏன்னா அதுதானே நல்ல பழக்கம். இப்போ வந்து நம்ம பெட்ரூமை வந்து சுற்றி பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க பெட்ரூம். அண்ட் தென் இதுதான் பெட். பக்கத்தில் சின்ன கபோர்டு இருந்துச்சு, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஃபோனும் லேப்டாப்பும் இருந்துச்சுங்க. இந்த வீடியோ குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் தான் போட்டிருந்தேன். குட்டீஸ் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட லேப்டாப். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருந்துச்சுங்க. அண்ட் தென் க்ளோஸ் பண்ணி நான் அங்கேயே வச்சுட்டேன். அண்ட் தென் பக்கத்தால் வந்து இன்னொரு பெரிய கபோர்டு இருந்துச்சு, அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாம் ஜெஸியோட திங்ஸ் தாங்க இருந்துச்சு. மேலே வந்து ட்ரெஸ்ஸிங் கபோர்ட், அதுக்கு பக்கத்தாலேயே வந்து மேக்கப் கபோர்டு இருந்துச்சுங்க. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்ட்ரெயிட் லூஸாக இருக்கும்ல, அது வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் செகண்ட் வந்து நான் வந்து ஷூ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் வந்து பிங்க் கலர் ஷூ வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ட்ரெஸ் அண்ட் திங்ஸ் எல்லாத்துக்கும் டபுள் சைட் டேப் போட்டிருக்கேன், அதுங்காட்டி ஈஸியாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ரெண்டு சூப்பியும் போட்டு விட்டுட்டேன். தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸை தான் போட்டுவிட போகிறேன், பிங்க் வித் எல்லோ ஃப்ராக். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுங்காட்டி இப்போ அந்த ட்ரெஸ் போட்டு விட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம டால் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு சூப்பராக அழகாக இருக்காங்க. இப்போ வந்து நம்ம மேக்கப் பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க. வந்து ஃபுல்லாக மேக்கப் போட்டு ரெடி ஆகியாச்சு. இப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக பிங்க் கலரில் ஒரு ஹேண்ட் பேக் எடுத்து கையில் மாட்டி விட்டுடலாம். ஓகே, அவ்வளோதான் நம்ம டால் வந்து இந்த ட்ரெஸ்ஸு அழகாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் மாற்றலாம். நான் வந்து இந்த ஃபுல் ஃப்ராக் எடுத்து சேஞ்ச் பண்ண போகிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன்.
இப்போ வந்து நான் ஒரு ட்ராவல் பேக் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் ஷூஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அண்ட் தென் ஹேர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எங்கேயாவது வெளியே போகிறதுனா அந்த ட்ராவல் பேக் எடுத்துகிட்டு போய்க்கலாம்ல, அதுக்காக இந்த ட்ராவல் பேக் செஞ்சுருக்கேன். ஆல்ரெடி உள்ளே வந்து ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன், அப்படியே உள்ள ட்ரெஸ் போட்டேன். இப்போ வந்து இந்த அப்படியே எடுத்தோம்ல ஃபுல் ஃப்ராக் பிங்க் கலர் ப்ளூ கலரில் அந்த ட்ரெஸ் வந்து போட்டிருக்கேன். பார்க்குறக்கே சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ட்ரெஸ் மாற்றிக்கலாம். நான் வந்து ஆஃப் சாரி ஒன்று இருக்குது, அந்த ரெட் வித் க்ரீன் கலர் ஆஃப் சாரி சூப்பராக இருக்கும். இப்போ அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஆஃப் சாரி மாற்றியாச்சு, அண்ட் தென் இப்போ வந்து நம்ம ஹேர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து கேர்ல் ஹேர் இருக்கும்ல, ஃப்ரீ கேர்ல் ஹேர், அது வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். அது கேர்லாலாம் இல்லை, லேஸாக தான் கேர்லாக இருக்குது, இருந்தாலும் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஷூ போட்டுக்கலாம். நான் வந்து ரெட் கலர் ஷூ போட போகிறேன், ஏன்னா அதுதான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஷூ ரெண்டையும் போட்டு முடிச்சாச்சு. பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது, பாருங்கள் அழகாக இருக்குது. ஹேரும் கூட கரெக்டாக செட் ஆகிடுச்சு இந்த ட்ரெஸ்ஸுக்கு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து சுடிதார் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து சுடிதார் போட்டாச்சு, அதுக்கேற்ற மாதிரி ஷூவும் ஹேரும் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த ட்ரெஸ் போட்டாச்சு, அதுக்கேற்ற மாதிரி ஷூவும் அந்த ஹேரும் செட் பண்ணிவிட்டு மாற்றிட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் ட்ரெஸ் போடலாம். நான் வந்து ஒரு ஸ்வெட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ட்ரெஸ் போட்டாச்சு, அதே ஷூவும் அதே ஹேரும் தான். இப்போ வந்து இதுக்கு ஒரு கேப் ஆட்ட செஞ்சுருக்கேன், அதே வச்சா ஆனால் கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் நல்லாயிருக்கு. இது வந்து எங்கேயாவது குளிரான இடத்துக்கு வந்த மாதிரி போகும்போது போட்டுக்கலாம். அண்ட் தென் இப்போ வந்து ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெயின் கோட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெயின் கோட்டை மாற்றிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து ரெயின் கோட் போட்டாச்சு, அண்ட் தென் இதுக்கு வந்து தனியாக ஒரு ஷூஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருந்தேன் ப்ரௌன் கலரில், அதையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஷூவை வந்து ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு கேப் மேட்சிங்காக செஞ்சுருந்தேன் ப்ரௌன் கலரில், அதையும் போட்டுக்கலாம். பார்க்குறக்கு ஒரு டிடெக்டிவ் ஆட்டவே இருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. இருந்தாலும் இப்போ வந்து நெக்ஸ்ட் ட்ரெஸ் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு ஷர்ட்டும் ஜீன்ஸும் இருந்துச்சு, அதை எடுத்து சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ட்ரெஸ் போட்டாச்சு, அதுக்கேற்ற மாதிரி ஷூவும் ஹேரும் ஒட்டிட்டேன். அண்ட் தென் இதுக்குன்னு தனியாக ஒரு பர்ஸ் செஞ்சிருந்தேன், அதையும் ஒட்டிட்டேன். ஓகே ரெடி, இப்போ வந்து நெக்ஸ்ட் ட்ரெஸ் மாற்றிக்கலாம். நான் வந்து ஒரு கோட்டும் பேண்ட்டும் செஞ்சிருந்தேன், இப்போ வந்து அதையும் போட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கோட்டு பேண்ட்டு போட்டாச்சு, நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்த ஷூ அதே ஷூ வந்து இதுக்கும் போட்டேன். ஓகே, பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ட்ரெஸ் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு எல்லோ கலரில் ட்ரெஸ் வச்சுருந்தேன், அதை போட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ ட்ரெஸ் போட்டேன், அதே கலரில் ஷூவும் போட்டேன். இப்போ ஹேர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து டபுள் போன் வச்சுருந்தேன்ல, அதே வந்து இப்போ ஸ்கிப் பண்ண போகிறேன். நான் வந்து பேப்பர் ஒட்டி அதுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு அந்த பேப்பர் உள்ளே போகிற மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, நம்ம டால் வந்து சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸில். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம். நான் வந்து ஸ்டைலிஷாக இருக்கிற ஒரு ட்ரெஸ், அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் வந்து ஸ்டைலிஷாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறேன். இப்போ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த ட்ரெஸ்ஸை போட்டாச்சு, நான் வந்து அதே ஹேர் விட்டுக்கிறேன். நான் வந்து ஷூ மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு ஹீல்ஸ் வச்ச ஷூ செஞ்சிருந்தேன் ப்ளூ கலரில், அதை எடுத்து போட்டு விட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் அந்த ரெண்டு ஷூவையும் போட்டு விட்டுட்டேன். அண்ட் தென் ஓகே, நம்ம டவுல் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜெஸ்ஸின்னு போட்டிருக்க ஒரு டாப்பையும் ஜீன்ஸையும் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் போட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகே, நம்ம ட்ரெஸ் போட்டாச்சு, இதுக்கு சூட்டான மாதிரி ஒரு ஷூவும் போட்டாச்சு. ஹேர் வந்து அதே ஹேர் தான், ஒரு கேப் செஞ்சு வச்சுருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கும் இல்லை, எந்த ட்ரெஸ்ஸுக்கும் வேணாலும் போட்டுக்கலாம். அந்த கேப்பையும் போட்டு விட்டுட்டா சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதே நைட் ட்ரெஸ் தான். இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன்.
இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. நான் அதே மாதிரி கொண்டையை போட்டேன். இப்போ வந்து நம்மளோட ஜெஸியை படுக்க வச்சிடலாம். இதோட பார்ட் டூ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், மறக்காமல் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இதுக்கு கண்ணுக்கு வந்து வெளிச்சம் அடிக்காததுக்கு போடுவாங்கல்ல, அதையும் போட்டு விட்டுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இந்த ட்ரெஸ்ஸில் எந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்கள். திங்ஸ்லேயும் அதே மாதிரி எந்த திங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுவேன். இதோட பார்ட் டூ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மெல்லை கணக்கு ஹிட் பண்ணி ரிட்டன்யா க்ரியேட்டிவ் ட்ரீமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கிராஃப்ட் வீடியோஸ் இல்லை ஃபோட்டோஸ் வந்து நம்ம சேனலில் வரணுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.